ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரிக்கெட் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் ராய் நாளைக்கு பிக் டே ஃபார் தமிழ்நாடு தமிழ்நாடு ஃபேன்ஸ் தமிழ்நாடு வர்சஸ் ஹிமாச்சல் பிரதேஷ் ஃபைனல் நடக்கும் போது சவாய் மான்சிங் ஸ்டேடியம் ஜெய்ப்பூர் ரைட் நாளைக்கு டிவி கவரேஜ் இருக்குப்பா யார் யாருக்கு வைல்ட்ஸ் பார்க்கணுமோ மேட்ச் பார்க்கணுமோ நீங்கள் பார்க்கலாம் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்லேயும் பார்க்கலாம் ஹாட் ஸ்டார்டில் பார்க்கலாம் இது வரைக்கும் ஏன் காட்டலைன்னா சந்தோஷ்குமார் கேட்டிருந்தார் ஒரு நேர் ஹைலைட்ஸ் ஏன் வரலான்னு ட்ரிவேண்டரத்தில் நடந்த இந்த தமிழ்நாடு கோ லீக் மேட்ச்சு அது எல்லாமே டிவி குரூ இல்லை கவர் பண்ணலை அதே மாதிரி கேஎல்ஸ் ஆகி நீங்கள் கிரவுண்ட் நேற்றுல நாங்கள் செமி ஃபைனல் அங்கேயும் கவரேஜில் நல்லா காட்டல இனிமே வர மேட்செல்லாம் காட்டும் கார்த்திக் ரிவ்யூ ஃபேக்ட்ரி த்ரீ ஹண்ட்ரட் அடிச்சு டூ ஹண்ட்ரட் ரெஸ்ட்ரீட் பண்ணுவாங்கன்னா கேட்டீங்கன்னா அதை கீட் பண்ண சொல்கிறேன் பிரிவியூல என்ன நடக்கணும்னு நடக்கும் நடக்கணும் ரைட் ஆகாஷ் ஒன் எயிட் ஜீரோ எயிட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வீடியோ போட்டு நீங்கள் என்ன ஃபாஸ்ட்டாக தான் ட்ரை பண்ணேன் நெட் ஒர்க் ஸ்லோ ஆயிடுச்சு எடிட்டிங்லாம் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு கிருஷ்ணகுமார் வெரி குட் ரிவ்யூ கேபி அப் சொன்னிங்க குட் வ அண்ட் ஸ்பெஷலி அந்த ரிஷ் வாஷிங்டன் சுந்தர் ரிவர்ஸ் ஸ்வீட் பண்ணி அவுட் ஆனார்ல காபா அதை நல்லா ஞாபகம் வச்சு சொன்னீங்களா ஐ மீன் யூகாட் அ வெரி குட் மெமரி நல்லா இருந்தது கேட்கறதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அன்றைக்கி ரிஷப் வந்து காப்பாற்றுனா நீங்கள் டெய்லி என்ன காப்பாற்றுனாங்க எனிவே அண்ட் சுகன் அரி முக்கி எல்லாமே சப்போர்ட் பண்ணுறீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கிருஷ்ணகுமார் சந்தோஷ்குமார் கார்த்திக் ஆகாஷ் அண்ட் ஆல் சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் இன்னும் நிறைய மேச்சஸ் இருக்குது ஐபிஎல் வரப்போகுது ஆப்ஷன் வரப்போகுது போது அடுத்த தமிழ்நாடு ப்ரீமியர் லீக் வருது அப்புறம் ரஞ்சி ட்ராஃபி வருது கிரிக்கெட்டோ கிரிக்கெட் தான் அடுத்த வருஷம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் இருக்குது ஏகப்பட்ட இதற்கு உங்களோட ஆதரவு கண்டிப்பாக வேணும் சேர்ந்தே நம்ம பயணிப்போம் எனிவே நாளைக்கு ப்ரிவியூ என்ன நடக்கும் பிச் ரிப்போர்ட்டு டீம் ப்ரெடிக்ஷன் வின்னிங் பர்சன்டேஜ் என்ன தெரிஞ்சு நான் சொல்கிறேன் நான் சொன்னேன் இல்லையா செவ்வாய் மான்சிங் ஸ்டேடியத்தில் நாளைக்கு விளையாட போகிறாங்க அந்த கிரௌண்டில் இது வரைக்கும் ஒம்பது மேட்ச் நடந்திருக்கு இந்த லீக் மட்டும் சொல்கிறேன் விஜயா சாரையில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணவங்க ரெண்டு வாட்டி ஜெயிச்சிருக்காங்க சேஸ் பண்ணவங்க தான் ஏழு வாட்டி ஜெயிச்சிருக்காங்க ஸோ இந்த ரெக்கார்டு இஸ் சேம் வின் த டாஸ் ஃபீல்டு ஃபஸ்ட் நாளைக்கு அதுதான் மந்திரா ஓகேயா ரைட் இந்த இந்த கிரௌண்டில் வந்து ஹையெஸ்ட் டூ எயிட்டி ஒன்று லோவஸ்ட் வந்து நூற்றி பதினேழு மேகாலயா அடிச்சிது ஸோ இதுதான் இந்த கிரவுண்டோட ரெக்கார்டு அண்ட் ஸ்கோர் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஒம்பது மேட்ச்சில் டூ டுவெண்ட்டி செவன் டூ ஜீரோ த்ரீ டூ தேர்ட்டி டூ ஒன் ஒன் செவன் ஒன் ஒன் எயிட்டு டூ ஃபிஃப்டி டூ எயிட்டு ஒன் ஃபிஃப்டி ஒன் டூ ஹென்டி ரெண்டே ரெண்டு வாட்டி தான் டூ ஃபிஃப்டி கிராஸ் ஆகிருக்கு த்ரீ ஹண்ட்ரண்ட் டச் ஆகவே இல்லை இந்த கிரௌண்டில் பால் வில் நாட் கம் அட் டூ த பேட் ஆஸ் ஈஸி ஆஸ் எஸ்டே இட் வாஸ் கம்மிங் இன் அந்த கேள் சைனியில் கிரௌண்ட்டில் வர மாதிரி அவ்வளோ ஈஸியாக இருக்காது எவ்வளோ பியர்ஸ் த ஃபீல் பிட்வீன் த ஃபீல்டு அடிக்கணும் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட் இருக்கணும் அதனால் ஸ்கோர் வந்து டூ எயிட்டி ப்ளஸ் ஷுட் பி அ வின்னிங் ஸ்கோர் ஏன்னா பேட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்துருச்சுன்னா தமிழ்நாடு பேட் ஃபஸ்ட் பண்ணி டூ எயிட்டி ப்ளஸ் எப்படியோ கொண்டு போயிடுங்க வின்னிங் ஸ்கோர் சப்போஸ் ஃபீல்டிங் பண்ணுறீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபீல்டிங் பண்ணுற சுச்சுவேஷன் வந்ததுன்னா ரெஸ்ட்ரிக் தம் டு டூ ஃபார்ட்டி அதுக்கு மேலே அவங்க அடிக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படி தான் ஏதும் சொன்னேன் அவங்க அடிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு சௌராஷ்டிரா த்ரீ ஹண்ட்ரட் அடிச்சிட்டாங்க அதுக்கு நிறைய காரணக்காரம் இருந்தது ஏன்னா மெயின் போலர் நம்ம வாஷிங்டன் சுந்தரம் ஃபுல் பத்து ஓவர் போடல மணிமரன் சித்தார்த்தும் பத்து ஓவர் போகல இந்த ஏ ஏழு மேட்சும் அவங்க தான் கண்டினியூஸாக போலிங் போட்டு வந்தவங்க அவங்களோட பத்து ஓவர் வேஸ்ட் ஆகிடுச்சு ஆறு நாலு ஓவர் தான் போட்டாங்க ஆறு ஓவர் நாலு ஓவர் பத்து ஓவர் வேஸ்ட் ஆகிடுச்சு ஜஸ்ட் இமேஜின் இந்த பத்து ஓவர் ஸ்டார்டிங்கில் வந்திருந்தது அவங்க த்ரீ டன் போயிருக்க வாய்ப்பே இல்லை நான் ப்ரீவியலே சொல்லியிருந்தேன் நேற்று மேட்சை முந்தைய நேற்று இவங்க கண்டிப்பாக டூ ஃபார்ட்டிக்கு மேலே அவங்க எடுக்க முடியாதுன்னு விஜய்சங்கர் நல்ல வந்து பத்து ஓவர் போட்டு எழுபத்தி ரெண்டு ரன்னு கொடுத்தாரு கடைசியில் மூணு விக்கெட் வந்து தட் குட் பி ஒன் ரீசன் பிரிங் த பெஸ்ட் பவுலர் கெட் த விக்கெட்ஸ் அவுட் அதுதான் மந்த்ரா நேற்று முடிஞ்சது போச்சு எனிவே எண்டில் வந்து சாகித் கிஷோர் ஒரு ஜாவி மேந்த மாதிரி அடிச்சு ஜெயிக்க விஷ்டார் நம்மளை இட் வாஸ் வெரி குட் டீம் எஃபர்ட் எஸ்டரே பாபா பிரஜித் அதை ரிவியூவில் பார்த்துருப்பீங்க ரைட் நாளைக்கு பற்றி பேசுவோம் நேற்று பற்றி பேசிகிட்டு இருக்க பாருங்கள் ரைட் அவங்க சைடை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன் ஹிமாச்சல் பிரதேஷ் ரைட் அவங்க இட்ஸ் ஆல்சோ வெரி குட் சைடு அவங்க ஏழு மேட்ச் விளையாடி அஞ்சு ஜெயிச்சிருக்காங்க ரெண்டு தான் தோத்தாங்க அவங்க அண்ட் இந்த இந்த டோர்னமெண்ட்லேயே மொத்தம் நூற்றி நாலு மேட்சு போனதே தெரியல கடகடன்னு ஓடிச்சு நூற்றி நாலு மேட்ச் விளையாடிருக்காங்க ஸோ ரெண்டு ஃபைனலிஸ்ட் வந்துட்டாங்க இப்போ தமிழ்நாடுன்னு இமாச்சல் பிரதேஷ் பிரசாந்த் சோப்ரான்னு அங்கே ஒருத்தர் கார் யாருக்கு இமாச்சல் பிரதேஷுக்கு அவர் குவார்டர் ஃபைனலில் வந்து நைன்டி நைன் அடித்தார் ஜெயிச்சிட்டாங்க செமிஃபைனலில் நேற்று செவன்ட்டி எயிட் அடித்தார் அவங்க டூ எயிட்டி ஒன் போஸ் பண்ணாங்க நேற்று ஃபர்ஸ்ட்டு பேட்டிங் பண்ணி செவன்ட்டி எயிட் அடிச்சிட்டாரு ஆச்சா அவர் ஒரு ஒரிங் ஃபேக்ட்ரி இன்னொருத்தர் ரிஷித் தவன் அவங்க கேப்டன் வேறு போலர் ஆல்ரவுண்டர் அவர் அவர் வந்து நேற்று செமிஃபைனல் எயிட்டி ஃபோர் அடிச்சிட்டாரு ஸோ இந்த ரெண்டு பேர் தான் மெயின் ஸ்டே அவங்களுக்கு இது இந்த டோர்னமெண்ட்லேயே பிர பிரசாந்த் சோப்ரா வந்து நானூற்றி முப்பத்தஞ்சு ரன் அடிச்சிருக்கார் டோட்டலு ரிஷித் தவன் நானூற்றி பதினாறு அடிச்சிருக்காரு அப்புறம் அமித் குமார்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து இரநூத்தி ஒரு ரன் ஒன்றுமோ தான் அடிச்சிருக்காரு இந்த மூணு தான் ஒரிங் ஃபேக்ட்ரு இந்த மூணு பேரை நீங்கள் நோக்கிட்டீங்கன்னா பிக் ஸ்கோரில் அவங்க கிடைக்க வாய்ப்பே கிடையாது போலிங்கில் பார்த்தீங்கன்னா ரிஷி தவன் தான் பதினாலு விக்கெட் எடுத்திருக்காரு அவங்களுக்கு எம்ஜே டாகர்னு ஒருத்தருக்காரு அவரும் ஒரு பத்து விக்கெட் ரெண்டு பேருமே ஃபைவ் பாயிண்ட் நைன் சிக்ஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் தான் ரன் ரேட்டு இது வந்து என்னது ஃபுல் ஏழு மேட்ச்சில் எழுபது போட்டு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்னா ஒரு டூ ஃபிஃப்டி டூ ஃபார்ட்டிக்கு தான் அவங்க ரெஸ்ட் பண்ணிட்டாங்க நிறைய பேர் அதனால் தான் அவங்க ஃபைனல் வரைக்கும் வந்துட்டாங்க ஸோ அது இவங்க இவங்கள தான் போலிங்கில் அந்த ரெண்டு பேரை பார்த்துங்க பேட்டிங்கில் ஸ்பெஷலி பிரசாந்த் சோப்ரா அண்ட் ரிஷி தவன் இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அளக்கமாக வச்சுட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஐம் யூ நான் ப்ரெசன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு சிக்ஸ்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தரேன் இமாச்சலுக்கு தேர்ட்டி ஃபைவ் தான் தரேன் நான் செவன்ட்டி சிக்ஸ்ட்டி ஃபைவ் ஏன் தரேன்னா நாளைக்கு போலிங் காம்பினேஷனில் என்ன சொதப்பல் நடக்குமா இல்லை எப்படி போகிறாங்கன்னு தெரியல மேக்ஷுவர் ஃபுல் கோட்டா இது எப்படி இருக்குன்னா நீங்கள் ஒரு ஒன் டே விளையாடும் போது அஸ்வின் நாலு ஓவர் தான் போடுவாரா ஃபுல்லாக போடுவார்ல ஜடேஜா ஃபுல்லாக போடுவார்ல பும்ரா போடுவாரில்ல அந்த மாதிரி இது ஸோ மேக்ஷுவர் யூட்டிலைஸ் த ரிசோர்ஸஸ் வெரி வெல் தட்டுறோம் தூக்குறோம் போலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன் நான் ஃபர்ஸ்ட் ரிவியோ நான் சொன்னேன் தட்டணும் தூக்குறேன்னு அதே மாதிரி தட்டும் தூக்குறோம் நாளைக்கு ஐபிஎல் ஆப்ஷன் வருதுப்பா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஃபிப்ரவரி மூணோ நாலோ போது பெங்களூரில் மெகா ஆப்ஷன் அது நாற்பத்தஞ்சு புது பிளேயர்ஸ் வேணும் ரெண்டு புது டீமுக்கு பழைய பேரெல்லாம் போட்டு ஜக்கிள் பண்ணாங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் நேரம் ஸோ எவ்ரிபடி ஃபியூச்சர் அட் ஸ்டேக் காமாக விளாடுங்க நேற்று பாருங்கள் பிரமாதமாக வாஷிங்டன் சுந்தரம் போகிறதே சொன்ன ஒன் டவுன்லாம் பார்த்திங்கனா சிக்ஸ்க்கு அனுப்புங்க அவர் வெரி யூஸ்ஃபுல் லாங் ஹிட்டிங் பிக் ஹிட்டிங் சிக்ஸஸ் கெப்பாசிட்டி இருக்குது கிரவுண்டு கிளியர் பண்ணுறாரு லெஃப்டாம் வேறு அவங்க வந்து ஜாஸ்தி லெஃப்டாம் பேட்ஸ்மெனுக்குலாம் போலிங் மாட்டாங்க ஸோ இஸ் வெரி பர்ஃபெக்ட் சிக்ஸு ஷாருக் கான் வாஷிங்டன் சுந்தர் ரெண்டு பேரும் அஞ்சு ஓர் அறுபது வேணாலும் அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவங்க அவங்க அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் ரைட் நேற்று பாபா அபரிஜித் சென்ச்சுரி அடிச்சார் எல்லாருமே ஃபார்மில் இருக்காங்க பாபா இந்திரஜித் த்ரூர்த் டோர்னமெண்ட் தினேஷ் கார்த்திக் த்ரூ அந்த டோர்னமெண்ட் வாஷிங்டன் சுந்தர் சொந்தர் செவன்டி ஷாருக் அதை மறக்க முடியும் நான் அடித்தா தாங்க மாட்டேன் அந்த அடிதான் ஷாருக் கானு நாராயண் ஜகதீஷ் ஹண்ட்ரட் அடிச்சு நேற்று ஃபெயில் ஆயிட்டார் பட் இட் ஹேப்பன்ஸ் நோ ப்ராப்ளம் சங்கர் தான் ஒரே ஒரு வெரி ஃபேக்டர் அவரும் கொஞ்சம் ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிட்டா பெட்டராக இருக்கும் சங்கர் போலிங் ஓரமாக வச்சுட்டு பேட்டிங்கில் கான்சிட் பண்ணுங்கள் வெரி குட் நம்ம தமிழ்நாடு போலிங்கில் கோர்ஸ் சிலம்பரசன் அண்ட் சந்தீப் பாரு அட்டாக் போடுவாங்க லைன் அண்ட் லெந்து கரெக்டாக இருக்கும் எக்ஸ்ட்ராஸ் கம்மியாக இல்லாமல் போடுவாங்க எப்படி ஒன்று ரெண்டு மெடின் போடுவாங்க கீப் தம் குவாய்ட் அவங்க டூ டுவெண்ட்டி டூ தேர்ட்டியே விளையாடி பழக்கப்பட்டிருக்காங்க இமாச்சல் பிரதேஷ் இந்த ஒரே மேட்ச் நேற்று தான் டூ ஃபிஃப்டி கிராஸ் பண்ண டூ எயிட்டி கிராஸ் பண்ணாங்க ஸோ அதனால் அவங்கள கண்டெயின் பண்ணுறதுக்கு அட்டாக்லேயே தூவிடாங்கன்னு வச்சுங்க பெட்டர் தென் அஃப்கோர்ஸ் வி ஹாவ் ஷாய் கிஷோர் மணிமாரன் சித்தார் வாஷிங்டன் சுந்தர் இந்த அஞ்சு போலரை யூஸ் பண்ணும்போது போது யாருக்காவது நிறைய அடி உள்ன்னா விஜய்சங்கர் அண்ட் கமன் போல் நாட் ஃபஸ்ட்டு வந்து போட வேண்டாம் இது என்னோட அட்வைஸ் த்ரீ ஹண்ட்ரட்னு போயிடக்கூடாது ஸோ தட் இஸ் தட் இமாச்சல் பிரதேஷ் வந்து செம்ம கான்ஃபிடன்ஸில் வராங்க இப்போ ஏன்னா குவார்டர் ஃபைனல் அஞ்சு விக்கெட்டில் ஜெயிச்சாங்க யூபிக்கு இதில் உத்தரப்பிரதேஷ் ஆல்சோ குட் சைடு டூ ஜீரோ எயிட்டில் அவங்க சொல்லிட்டாங்க அதே மாதிரி செமிஃபைனல் இது டூ எயிட்டி ஒன் அடித்தாங்க அது சர்வீசஸ் இந்த டீம் அது ஒன்றும் பெரிய ஃபேன்சி சைடு இல்லை இருந்தாலும் வண்டாங்களுக்கு செமிஃபைனல் வரைக்கும் மும்பை வரல கர்நாடகா வரல செமிஃபைனலுக்கு மகாராஷ்டிரா வரல இந்த மாதிரி சில ஃபேன்சி ஹைதராபாத் வரல ஃபேன்சி சைட்லாம் வரல சர்வீஸ் வந்தது அவங்களுக்கு டூ எயிட்டி ஒன் இதுதான் மொத்தத்தில் கான்ஃபிடென்ட் நமக்கு தான் ஹை கான்ஃபிடென்ட் ஏன்னா சயித் முசாமி ஜெயிச்சிருக்கோம் ஃபைனல் வரைக்கும் இப்போ வண்டம் விஜய் ஆசாரையில் நீட்டாக அப்படியே அவங்கவுங்க ரோல் அவங்க அப்படியே செட் பண்ணிங்கன்னா சூப்பராக ஜெயிச்சிடலாம் எக்ஸ்ட்ரா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து ப்ளேயர்ஸ் எக்ஸ்ட்ரா அந்த ஐம்பத்தி மூணு ஓவர் ஐம்பத்தி நாலு ஓரெல்லாம் ஆகாது ஒரு அஞ்சு ஆறு வைட்டு ஓகே அலவுடு அதுக்கு மேலே வைட்டு வராமல் பார்த்துங்க ரன்னப் ஜாக்கிறதை ஸ்பின்னர்ஸ் நோபால் போடுறதெல்லாம் நாட் அக்செப்டபுல் அட் ஆல் ஸோ மேக் ஷூர் அந்த இடத்துல விக்கெட் உளுந்து அது நோபால் ஆகி அவர் திருப்பி உள்ள நோ அவர் திரும்ப பேட்டிங் பண்ணி அந்த ஆள் எயிட்டி நைன்ட்டி அட்ஷார்னா பாருங்கள் அப்புறம் அதை பற்றி யோசிச்சுட்டு இருப்போம் என்னென்னா அது நோபால் போட்டோம் அது மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டிங்க எவ்வளோ ஓப் பண்ணிட்டோம் இதை பண்ண மாட்டிங்களா கண்டிப்பாக பண்ணிவிட்டு எங்கள் பாய்ஸ் எங்களோடய சப்போர்ட் ஃபுல்லாக இருக்குது

இந்தியா டெஸ்ட் மேட்ச்சு அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப் நடக்குது இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இன்றைக்கி அண்டர் நைன்டீன் துபாயில் யூஏயில் விளாட்றாங்க ஸோ அண்டர் நைன்டீன் ஏஷியா கப் அதை பற்றி வர பேசுவேன் லாட் ஆஃப் கிரிக்கெடர்ஸாக டெய்லி உங்களுக்கு ஏதாவது கிரிக்கெட் கொடுத்துட்டே இருப்பேன் ஓகே ரைட் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ வெரி மச்